அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் அநீதி இழைத்து தீமைக்கு பின் நன்மையாக மாற்றிக் கொண்டவரை அல்லாஹ் மன்னிப்பவன் திருக்குரு ஆன் நம்ல் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவர் அறியாமையின் காரணமாக அநியாயமான காரியங்களில் ஈடுபட்டு நிறைய தீமைகளை செய்து கொண்டே இருக்கின்றார் பிறகு அவருக்கு நல் உணர்வு ஏற்பட்டு தன்னுடைய செயல்களை எல்லாம் நல்லவைகளாக மாற்றிக்கொண்டு திருந்தி விடுகின்றார் என்றால் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான் எனவே நாம் அதிகமான தவறுகளை செய்துவிட்டோம் நம்மையெல்லாம் அல்லாஹ் எங்கே மன்னிக்க போகிறான் நம்முடைய கோரிக்கைகளுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி பதிலளிப்பான் என்று நிராசை அடைந்து விடக் என்பதை உணர்த்தும் விதமாகவே இவ்வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் எனவே திருந்தி வருந்தி தன்னுடைய செயல்களை நல்லவைகளாக மாற்றிக் கொள்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ விடத்தில் வரவேற்பும் மன்னிப்பும் உண்டு என்பது நம்பப்பட வேண்டிய அவசியமான செய்தி அலைக்கும் வாஹ்ருல்லாஹ் வரகாத்து